வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. இன்றைக்கு பதிவில் செல்வந்த ராகத்துக்கு சில சிறப்பு பரிகாரங்கள் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? இந்த பரிகாரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பரிகாரங்கள் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இது ஒரு கொஞ்சம் பெரிய பதிவும் கூட, சரிங்களா? இந்த பதிவை வந்து பார்த்துட்டு இதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து இந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து நிறைய செல்வந்தராக இருக்கவங்க, இப்போ கரண்ட்டில் இருக்கவங்க வீட்டெலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சில பேர் வந்து இதை வந்து கொஞ்சம் ரகசியமாக பாதுகாத்துட்டு வராங்க, சரிங்களா? இதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும், சரிங்களா? இப்போ என்னென்னன்றது அந்த பரிகாரத்தை நம்ம பார்ப்போம். ஒருத்தர் வந்து சிறந்த செல்வ நிலையை அடையிறதுக்கு கீழ்கண்ட நமக்கு சொல்ல போகிற எளிய முறைகளை பரிகாரங்களை செய்து வரலாம். நம் முறைகள் அனைத்துமே மிகவும் எளிமையாக இருப்பினும் மிகுந்த சக்தி வாய்ந்தது என்பது கடைபிடிக்கும் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே நம்பிக்கையுடன் செய்து வர மிக உயர்ந்த செல்வ நிலையை நீங்கள் கண்டிப்பாக அடையலாம். அசைவ உணவு பழக்கம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தவிர்த்துட்டு வந்ததுதான் அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. அதை ட்ரை பண்ணுங்கள், முடியுமான்னு பார்த்து அசைவத்தை கொஞ்சம் நீங்கள் விடுபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். அநேக சுபத்தை அளிக்கும் கிரகங்களின் நன்மைகளை அசைவ உணவு பழக்கம் பாதிக்கும், தடுக்கும். அதுதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. மேலும் சனி ராகு கிரகங்களின் கோச்சார நிலை அல்லது ஜாதகத்தில் சரியில்லாத நிலை இருப்பின் அசைவ உணவு பல மடங்கு பாதிப்பு தரும். ராகு திசை, சனி திசை, ஏழரை ஜென்மம், ஏழ்மை ஜென்மம், கரும கண்டக சனி நடப்பவர்கள் அவசியம் தவிர்த்தல் வேண்டும், இல்லையேல் எந்த பரிகாரமும் பலன் தராது. ஸோ ராகு தசை இல்லை சனி தசை இல்லை ஏழரை சனி இல்லை ஜென்ம சனி இல்லை கரும சனி இல்லை கண்டக சனி இதில் எந்த 5-6 இதில் வந்து ஏதாச்சும் நடந்துச்சுருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த சமயத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிட்றதை தவிர்த்து வந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்கும். இல்லைனா அது வந்து பலன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், இல்லைனா பலனை கொடுக்காமல் கூட போகலாம். சில பேருக்கு பரிகாரம் பண்ணிவிட்டு ஏன் நடக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கான காரணம் இது தான். இந்த காரணத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் அந்த காரணம். அதுக்கப்புறம் இதை பற்றி பிரத்யேக அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ ஒன்று நம்ம விடலான்ட்ருக்கோம். அதை நம்ம உங்களுக்கு அடுத்ததாக நம்ம அடுத்த பதிவில் அந்த அசைவ உணவு தவிர்க்கிறத பற்றி நம்ம ஒரு பதிவு தனிப்பதிவு போடப்போம். சரி, இப்போ என்ன பரிகாரன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்படிகலிங்க வழிபாடு, ஸ்ரீ எந்திர வழிபாடு ஒருவரை விரைவில் செல்வநிலை அடைவிடும். தினமும் ஸ்ரீ சுத்தம் படித்தோ அல்லது கேட்டு வருவது மிகவும் பலன் தரும். மேலும் வெள்ளை உடைகள் நல்லவற்றை பணத்தை ஈர்க்க உதவும், அதை அதிகம் உபயோகித்தல் நலம் தரும். செம்பு மற்றும் வெள்ளி அதிகம் உடலில் படி செய்து வரும். இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்பு அப்புறம் வெள்ளி, சரிங்களா, ரெண்டுமே மிகுந்தும் சக்தி வாய்ந்தவை. செம்பு மோதிரம் அல்லது கைவளையம் மற்றும் இடதுகை ஆள்காட்டி விரலில் வெள்ளி மோதிரம், கற்கள் எதுவும் இல்லாத சாதாரணமான ஒன்று அணிவதுதான் ஆக்கர்ஷ மொழிகளில் ஒன்று. வலதுகை சுண்டு விரலில் செம்பு மோதிரம் அணியவும். வலதுகை சுண்டு விரலில் செம்பு மோதிரம் அணியவும். சுத்தமான மலைத்தேன் மற்றும் குங்குமம் எப்போதும் சுவாமி அருகில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளும். வியாபாரிகள் சுத்த தேன் நிறைந்த பாட்டில் தங்கள் மேஜையில் மற்றும் பணம் வைக்கும் இடத்தை வைத்து வரலாம். வடகிழக்கு மூலையில் துளசி செடி வைத்து தினமும் அதை சுத்தமாக பராமரித்து வரணும். மேலும் வியாழன் என்று மட்டும் அதற்கு சுத்தமான பாலை வார்த்து வரும். மேற்கு பார்த்த வீடு கடை உள்ளவர்கள் வாயிலில் மஞ்சள் துணி கட்டி வைக்கலாம். மற்ற திசை உள்ளவர்கள் சிகப்பு துணி அல்லது ரிப்பன் கட்டலாம். குளிக்கையில் தினசரி வில்வேலையை போட்டு குளித்து வரவும். வில்வேலையை கொதிக்க வைத்து குளிக்கும் நீரில் கலந்து குளிக்க நலம் மிகும். ஏழை எளியோர், தானம் கேட்போர் ஆகியோருக்கு மஞ்சள் லட்டு அல்லது மஞ்சள் வாழை வாங்கி கொடுக்கும். தினசரி முடிந்தாலும் செய்யலாம். காலை மாட்டிற்கு வெள்ளம் கொடுத்து வரலாம். வெள்ளை எல் உருண்டையை ஓடு மாற்றில் 43 நாட்கள் விட்டு வரலாம். குங்கும பூவை உணவில் முடிந்த போதெல்லாம் சேர்த்து வரும். தினசரி பசுவிற்கு மஞ்சள் லட்டு ஒன்று கொடுத்து வரலாம். மேலும் பசுவரியை தடுப்பது மிக சிறந்த நன்மையும், செய்த பாவங்களை பூர்வ ஜென்ம கர்மாக்களின் தாக்கங்களையும் களையச் செய்யும். மேற்கண்ட முறைகளில் முடிந்தவர்கள் முடிந்தவற்றை செய்யலாம். ஏதாவது ஒன்று செய்தாலுமே பயன் உண்டு. அனைத்தையும் செய்தால் மிகவும் நல்பயன் உண்டு. இந்த மேலே சொன்ன 9 பரிகாரங்களில் உங்களால் முடிஞ்ச பரிகள் 1-2 நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல பயன் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்பது நிதர்சனமான ஒன்று. அடுத்த பதிவில் வந்து பணம் பெறுறதுக்கு மிகவும் எளிய சக்தி வாய்ந்த ஒரு முறையை வந்து நம்ம அடுத்த பதிவில் சொல்ல போகிறோம் நண்பர்களே. அதுவரை இந்த பழைய நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்து அதில் இருக்க பரிகாரம் ரகசியங்கள் ஜோதிட ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.